ஹாய், ஒன் ப்ளஸோட புல்லட் இயர்ஃபோன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதோட டிசைன் பார்க்கும்போது மேலே இதோட இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா புல்லட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேசிக்காக புல்லட் இயர்ஃபோன்ஸ்னே பேர் வந்தது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது, காதுலையும் ஓரளவு நல்லா ஃபிட்டிங் ஆகுது. நம்ம என்ன தான் ஓடினாலோ இல்லை வேகமாக மூவ் பண்ணாலும் வெளியே ஈஸியாக வரமாட்டேங்குது. எனக்கு இந்த இயர்பீஸ் நல்லா ஃபிட்டிங் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் சைடு இயர்பீஸில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் அதுக்கான ஆப்ஷனும் ப்ளஸ் ஆடியோ கேட்கும்போது பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரைடர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அகெயின் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. ஸோ டேங்கிள் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையெல்லாம் அப்படி தான் இருக்குது, ஈஸியாக முடிச்செல்லாம் உழுவ மாட்டேங்குது. ஸோ அடுத்தது இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இது ஒன் ப்ளஸோடங்கிறனால அவங்களோட ஃபோன்ஸ்க்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ப்ளஸில் மட்டும் இல்லை, மற்ற யூஎஸ்பி சி டைப் போர்ட் இருக்க எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஒர்க் ஆகுது. என்னோட ரெட்மி நோட் 7 இந்த ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஓடிஜி எனேபிள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்தது டிசைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாய்ஸ் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்னுடைய Redmi Note 7 இதில் தான் போட போகிறேன். சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப லவுடாகவும் இல்லை, ரொம்ப பேஸாகவும் இல்லை. நான் இப்போ ப்ளே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் சாங். ஸோ அவ்வளோ பேஸ் எக்ஸ்ட்ராவாக இல்லை, நார்மலாக ஒரு நார்மல் யூஸர் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஆடியோ ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் உண்மையாலுமே எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான ஹெட்ஃபோன்ஸாக இருக்காது. ஸோ ஏன்னா இதில் மீடியமான பேஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ நல்லா கிளியராக இருக்குது. ஸோ ஓரளவு நார்மல் ஆடியோ எல்லாமே ஓகே தான், பட் இதோட ப்ரைசிங் தான் ரொம்ப இடிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ். 1500 ருபீஸ்க்கு இது ஒர்த்தானு கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு 700 அல்லது 600 அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா உண்மையாலுமே ஒரு நல்ல JBL-க்கு போட்டியான ஒரு ஹெட்செட்னு சொல்லலாம். JBL இருக்க மாதிரி சேம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, பேஸ் மீடியமாக இருக்குது, எக்ஸ்ட்ரா பேஸ்ன்னு சொல்ல முடியாது. போட்டில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ரியல்மியில் இருக்கிற மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. JBL மாதிரி ஒரு மீடியமான பேஸ் இருக்குது, நல்ல சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன், அவர் ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கனால இதுக்கு அன்பாக்சிங் போட முடியல. மற்றபடி நல்ல ப்ராடக்ட், பட் ப்ரைசிங் மட்டும் ஹையாக இருக்குது. ப்ரைசிங் நல்லா அதிகமாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டில் உங்களுக்கு JBL-ஓட C100SI அந்த இயர்ஃபோன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுக்கான வீடியோ மேலே கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது ரிலேட்டடான மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்க்கை.